பிழைத்து பிழைத்து கடவுளிடம் போய் சேர வேண்டும் என்று நிற்கிறார் கடவுள் கடவுள் பற்றிய ஒரு உரிமை வருகிறது நான் மாணிக்கவாசரை ரொம்ப ரசிக்கிறது என்னவென்றால் கடவுள் கடவுளிடம் அவர் காட்டுகிற உரிமை இருக்கிறதே ரொம்ப ஆச்சரியமான உரிமை நான் எப்பவும் சொல்லுகிறேன் பாருங்க கடவுளுக்கு பயந்து கும்பிடாதே நாங்கள் பிள்ளைகளுக்கு அப்படி தான் சொல்லி கொடுக்குறோம் டே கோயிலுக்கு போய் பயபக்தியாக கும்பிடுறான் நாங்கள் சொல்கிறதுலேயே முன்னுக்கு பயம் சொல்லி பிறகு தான் பக்தி சொல்லுகிறோம் பயமாக கும்பிடு பக்தியாக கும்பிடு இல்லை பயம் இல்லாமல் கும்பிடு கடவுளை அவன் உண்ணவன் நீ என்ன செய்தாலும் கடவுள் கொள்வான் அந்த உரிமை உனக்கு இருக்கிறதா அப்போதான் நீ உண்மையான பக்தன் என்று அர்த்தம் மணிவாசகர் கடவுள் எல்லாரும் விட்டுட்டு போயிட்டார்கள் கிடந்து கதறுகிறார் எப்படியப்பா என்னை நீ விட்டு விட்டு போவாய் அழுகிறார் அழுது விட்டு மணிவாசகர் சொன்னார் சிவபெருமானே நீ என்னை விட்டுவிட்டு போனதிலேயும் ஒரு நியாயம் இருக்கிறது நீ என்னை விட்டுவிட்டு போனதிலேயும் ஒரு நியாயம் இருக்கிறது ஏன் விட்டு விட்டுவிட்டு எல்லாம் அழைத்து கொண்டு போனாய் தெரியுமா வயலிலே வேலை செய்கிற கமக்காரர்கள் நெல் அறுப்பார்கள் அறுத்த அடிப்பார்கள் அடித்து அந்த அதை அந்த நெல் நல்ல நெல்லை காற்றிலே தூற்றுவார்கள் அப்படி தூற்றுகிற பொழுது முதல் விழுகிற நெல் இருக்கிறதே பாரமான நெல்கள் அப்படி நடுவிலே விழும் அந்த நெல்லிலே விதை நெல்லை அள்ளி வைப்பார்கள் அது நிறைந்த நெல் பாரமானது நடுவிலே விழும் அதில் விதை நெல்லை எடுத்து வைப்பார்கள் அதை கடைசி வரையும் தொடமாட்டார்கள் இது விவசாயம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் விதை நெல்லை ஒருத்தரும் கை வைக்க மாட்டார்கள் அந்த முழு நெல்லை விதை நெல்லாக எடுத்து வைப்பார்கள் இறைவா என்னை நீ ஏன் எடுத்து வைத்து விட்டு போய்விட்டாய் என்றால் நானும் விதை நெல் நானும் விதை நெல் அதனால் தான் என்னை விட்டு வைத்து போனாய் நீங்கள் பல பேர் நினைக்கிறது எனக்கு புரிகிறது பக்திக்கு விதை நெல் என்று சொல்வார் என்று தானே நீங்கள் நினைக்கிறீர்கள் மணிவாசகர் சொன்னார் என்னை நீ ஏன் விட்டு விட்டு போனாய் என்றால் வேறொரு காரணமும் இல்லை பொய்க்கு விதை நெல் இல்லாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக என்னை விட்டு விட்டு போனாயப்பா என்றார் விச்சு கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு என்னை வைத்தாய் எவன் சொல்லுவான் நான் உங்களை கேட்கிறேன் நீங்கள் எந்த சமயத்திலாவது இப்படி பேசின ஒரு அடியானை காட்டுங்கள் நான் மற்றைய சமயங்களை குறைவுக்காக சொல்லவில்லை நம் சமயத்திலேயே சொல்லுகிறேன் ஆண்டவனிடம் போய் சொல்லுகிறார் என்னை ஏன் விட்டு விட்டுவிட்டு போனா என்றால் விச்சு கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கே என்னை இங்கு என்னை வைத்தார் இச்சைக்கானார் எல்லாரும் பந்துன் தாள் சேர்ந்தார் அச்சத்தாளை ஆட்படுகின்றேன் ஆரூரம் பிச்சை தேவா என்னான் செய்வேன் பேசாய் பொய்யுக்கு விதைநெல் இல்லாமல் போகக்கூடாது இவன் இருந்தால்தான் இந்த உலகத்திலே பொய் வளரும் என்று என்னை விட்டுவிட்டு போய்விட்டாயா கடவுளிடம் போய் கெஞ்சுகிறார் உண்மையானவர்கள் எல்லாம் உன்னோடு வந்து விட்டார்கள் பொய்யும் நானும் புறமே போந்தோமே பேசுகிறார் நானும் ரெண்டு பேர் வரலப்பா உண்டு நான் அடுத்தது பொய் மற்றதெல்லாம் இங்கே நின்றுட்டு எல்லாரும் உன்னோடு வந்து விட்டார்கள் ஒவ்வொரு வார்த்தையிலேயும் உரிமை சிவபெருமானிடம் போனார் ஏ சிவபெருமானே இங்கே வா இன்னும் ஒன்று சொல்லுகிறேன் நீ ஏமாந்து போனை நான் ஏமாறவில்லை இப்படி பேச முடியுமா சிவபெருமானோடு சிவபெருமானா கொஞ்சம் தூரம் பயம் அப்படித்தானே நினைக்கிறோம் ரொம்ப உரிமையாக பேசினார் சிவபெருமானே நீ ஏமாந்து போனாய் நான் தான் கட்டிக்காரேன் ஏனென்று கேட்டால் தந்தது உண்டென்னை கொண்டது என் தன்னை சிவருமானே நீ உன்னை தந்து என்னை எடுத்து தந்தது உண்டென்னை கொண்டது என்னை சங்கரா யார்களோ சதுரர் யாரா கட்டிக்காரர் ஒன்றுமில்லாத என்னை எடுத்து எல்லாம் உள்ள உன்னை தந்திருக்கிறாயே நான் தான்டா கட்டிக்காரன் நீ ஏமாந்து போன